Hi friends, welcome to Start Tamil Exam. In the video, வந்து நம்ம என்ன பார்க்க போறோனா நீங்க அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் TNSTC Recruitment வந்து பாத்தீனா இந்த நோட்டிபிகேஷன் வருமா வராதா மொத்தம் வந்து பாத்தீனா அஞ்சு விதமான பதவிகள் இருந்திருக்கு. டிரைவர், கண்டக்டர், டெக்னிக்கல் ஸ்டாஃப், JEE. இந்த பதவிகள் எடுக்குவாங்களா எடுக்க மாட்டாங்களா? இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பண்ணிட்டு வந்து எடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா டிரைவர், கண்டக்டர். ஓகே, 2020 வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து வரப்போகுது. அதற்கு முன்னாடி பட்ஜெட் தாக்கல் செய்யணும். ஓகேங்களா? ஒவ்வொரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வருவாய்த்துறை அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், அப்புறம் இபி அமைச்சர், அப்புறம் தான் மின்வாரிய அமைச்சர் தனித்தனியாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜாப் வந்து எடுத்தாங்க அதற்கான வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் அவங்க செய்யணும். அதனால் இந்த பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2014 எடுக்கப்பட்டது. இதுவரை இந்த பணிகள் வந்து எடுக்கலை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2019 பார்த்திங்கன்னா 2019 வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் வந்து 18,000 காலி பணியிடங்கள் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் வேகன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு நியூஸ் பேப்பரில் தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. யார் வந்து அறிவிச்சுன்னு பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் போக்குவரத்து தலைமை அதிகாரி வந்து கூறியிருந்தார். ஓகே, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த வேகன்சி வந்து எந்தெந்த இடத்துல காலியாக இருக்குது அதற்கான நியூஸ் பேப்பர் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதில் வந்து கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள். அரசு போக்குவரத்து கழக கிளையில் பணியாளர்கள் பற்றாக்குறையால் பஸ்ஸுகளை இயக்குவதில் சிக்கல். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து அறிவித்தாங்க, பிப்ரவரி மாதம் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன இடத்துலருந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா பஸ் இயக்குவதில் மேலும் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, சென்னை, ராமேஸ்வரம், திருநெல்வேலி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, ராஜபாளையம், விருதுநகர்களில் பஸ்கள் இயங்கப்படுவதில் இதில் கடந்த 2 ஆண்டுகளாக அரசு போக்குவரத்தில் பலர் ஓய்வு பெற்று வருகின்றனர். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் முழுவதும் அரசு போக்குவரத்து கிளையில் பணியாளர்கள் பற்றாக்குறையால் பார்த்திங்கன்னா பல சமயங்களில் பஸ்கள் வராமல் போகுது, மக்கள் ஆட்டோவை பிடித்து செல்கின்றன. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பஸ் சிக்கல் இந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 25 தேதியை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா நிரப்புவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இருந்தாலும் இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து பஸ் இருந்தாலும் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி பணியாக தீர்ணும். இந்த கொரோனா இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வருமா வராத அனைவரும் எதிர்பார்த்துருக்கீங்க. இப்போ டிரைவர் கண்டக்டர் வேகன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகியிருக்காங்க. ஓகேவா? பல ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் வந்து ஓய்வு பெற்று வருகின்றனர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி பண்ணணும். ஓகேங்களா? பொதுமக்கள் அவதினால இந்த அப்பையும் வந்து அறிவித்தாங்க. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து அறிவித்தாங்க. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா இந்த யூஸ் பண்ணதுனால இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய வரை ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரும் வந்து கவலைப்பட தேவை கிடையாது. ஓகே, உங்களுக்கு விடைபெறுவது ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். நன்றி.